India Wind Valley Sangate Pradaman Narendra Modi நாளை காணொளி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் விண்வெளி தொழிலில் ஈடுபட்டுள்ள பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் உற்பத்தி நிறுவனங்கள் அடங்கிய இந்திய விண்வெளி சங்கம் விண்வெளி துறையில் ஒருங்கிணைந்த பங்களிப்பை அளித்து வருகிறது. மத்திய அரசு மற்றும் தொடர்புடைய விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்து கொள்கைகளை உருவாக்குவது போன்ற பணிகளில் விண்வெளி சங்கம் ஈடுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதிலும் தொழில்நுட்ப மேம்பாட்டை அடைய செய்வதிலும் விண்வெளி துறையில் முக்கிய பங்காற்றும் வகையிலும் இந்த விண்வெளி சங்கம் தொடங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சங்கம் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான பிரதிநிதித்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கத்தில் எல்என்டி, நெல்கோ, பாரதி ஏர்டெல் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் உறுப்பினர்களாக உள்ளன. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் பண்டிகைகள் கொண்டாடினால் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா நிலைமை குறித்து காணொலி வாயிலாக சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பண்டிகை நாட்களில் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து தொற்று பாதிப்பு அதிகரிக்காமல் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்தினால் தற்போது 94 கோடியாக உள்ள எண்ணிக்கை 100 கோடியை எட்டும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற உலக மன ஆரோக்கிய தின நிகழ்ச்சியில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கர்நாடக மாநிலத்தில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக 83% தகுதியுடைய பயனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான நிறுவனத்தை அமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்.